ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலன் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆறாம் வகுப்பு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இயல் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இயல் 4 வரைக்கும் வந்துட்டு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி இயல் 5 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆசார கோவை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய ஆசிரியர், இவற்றின் ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? இவர் பிறந்த ஊர் வந்துட்டு கயத்தூர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஸோ இதற்கான பொருளெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் மூதுரை என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ மூதுரை என்பதற்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறத பொருள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதே போல் ஆசார்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக மெமரியில் வச்சுருக்கணும். இந்நூல் வந்துட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 15 மேல்கணக்கு நூலில் என்ன இருக்குது, கீழ்கணக்கு நூல்களில் வந்துட்டு என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்நூல் வந்துட்டு எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, 100 வெண்பாக்களை உடையது. ஓகேங்களா? ஆசாரக்கோவை பாடல் குறிப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிது அறிவுடைமை நல்லிடத்தாரோடு நட்டல் இவை எட்டும் வந்துட்டு சொல்லிய ஆசார வித்து. இதுவே ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்றி அறிதல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிறர் செய்த நன்றியை வந்துட்டு மறவாதிருத்தல். ஓகேங்களா? பொறையுடைமை, பொறை அப்படின்னா என்னது, பொறுத்து கொள்ளுதல். பிறர் என்னதான் தீமை செய்தாலும் அவற்றை வந்துட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், பொறுத்து கொண்டு இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இன்சொல்லோடு, இன்சொல்லோடு அப்படின்னா இனிமையான சொற்களை பேசுதல். இன்சொல்லோடு, இன்சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு, கல்வியோடு அப்படின்னா சிறந்த கல்வியை பெற்றிருத்தல். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த ஒரு தீமையும் வந்துட்டு யாருக்கும் எவ்வித உயிருக்கும் செய்யாதிருத்தல். ஓகேங்களா? ஒப்புரவு ஆற்றல் அறிது, ஒப்புரவு ஆற்றல் அறிது அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல், சமமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அறிவுடைமை, சிறந்த அறிவினை பெற்றிருத்தல். நல்லினத்தாரோடு நட்டல், நல்லினத்தாரோடு நட்டல் அப்படின்னா நல்ல நட்பண்புகளை உடையவரோடு வந்துட்டு நட்பு கொள்ளுதல் தான் வந்துட்டு நல்லினத்தாரோடு நட்டல். இவை எட்டும், இந்த இறை கொடுத்துருக்கிற இவை எட்டும், எட்டு பண்புகளும் வந்துட்டு சொல்லிய ஆசார வித்து. நல்லொழுக்கங்களுக்கான விதைகளை விதைக்கும் வித்து வந்துட்டு இவை எட்டும் அப்படிங்கிறத இந்த ஆசார கோவையின் பாடல் வழியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதற்கான சொல்லும் பொருளும்ல என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஆசாரக்கோவையில் பாடல் வரிகளுக்கான பொருள். நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். நெக்ஸ்ட்டு பாடல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியே கண்ணுறங்கு அப்படிங்கிற ஒரு தாலாட்டு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நூல் வெளியில் தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. ஓகேங்களா? தாலாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். ஓகேங்களா? தாள் என்றால் நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாற்று என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா? தாள் பிளஸ் ஆட்டு, தாள் என்றால் நாவு, நாவை அசைத்து பாடுவதால் இதற்கு தாளாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடலே வந்துட்டு தான் தாளாட்டு. ஓகேங்களா? குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன், இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தான் வந்துட்டு தாளாட்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டண்ட் தான். தாளாட்டு என்பது வாய்மொழி இலக்கியங்களின் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள், ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவை அசைத்து பாடுவதால் தான் வந்துட்டு தாளாட்டு என்று பெயர் பெற்றது. ஓகேங்களா? நாவை அசைத்து, தாள் என்பது நாக்கு, அசைத்து அதனையாவது அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது. நெக்ஸ்ட்டு பாடல் வரிகள் உங்களுக்கு வந்துட்டு படித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆறாரோ ஆறீராரோ, ஆறாரோ ஆறீராரோ, நந்தவனம் கண் திறந்து
நற்றமிழ் பூவெடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்போற்ற வந்தாயோ. தங்கத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ. சேர நாட்டு முத்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு சேர நாட்டிற்கு இணையாக குழந்தையை வைத்து பாடல் பாடுறாங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. சோழ நாட்டு முக்கணியோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதில். சேர நாட்டு முத்தேனோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை பாடுறாங்க. அடுத்து சோழ நாட்டு. சோழ நாட்டு அப்படின்னா சோறு உடைத்து இல்லையா, அதற்கு இணையாக வந்துட்டு குழந்தையை வச்சு பாடுறாங்க. அடுத்து குளிக்க குளம்பெட்டி குளம்பாள அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மன்னருடைய நாட்டு மன்னனையும் வைத்து குழந்தைக்கு இணையாக வச்சு பாடுறாங்க. கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நந்தவனம் அப்படின்னா அவங்களுக்கு என்னது, பூஞ்சோலை. பார் என்றால் உலகம். பண் என்றால் இசை. இழைத்து அப்படின்னா பதித்து. தொகை சொற்களின் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ முத்தேன் முக்கணி முத்தமிழ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. முத்தேன் அப்படின்னா கொம்புத்தேன் மழைத்தேன் கொசுத்தேன் என மூன்று தேன்கள் உள்ளன. அதுதான் வந்துட்டு முத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முக்கணிகள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மாப்பழா வாழை அப்படிங்கிறது முத்தமிழ் அப்படின்னாலும் தெரியும் நமக்கு. இயல் இசை நாடகம். ஸோ இதை இதுவுமே வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாடப்போதி எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழர் பெருவிழா அப்படிங்கிற பாடப்போதி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பொங்கல் திருநாளை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் எவ்வாறு பொங்கலை சிறப்பாக கொண்டாடினார்கள், எவ்வாறு பெயர் பெற்றது அப்படின்று எல்லா பொங்கல் திருவிழாவை பற்றியும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது எதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொங்கல் திருவிழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. பொங்கல் விழா தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர், தை திங்களில் அறுவடை செய்து அதன் பயனை அடைவர். தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே இத்திருவிழாவினை அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறுவடை செய்து அதன் பயனை அடைவதனால் இதனை அறுவடை திருநாள் என்றும் வந்துட்டு அழைப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இத்திருவிழாவை என்னென்னு சொல்லுவாங்க, உழவர் திருநாள் என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் திருவிழா நாளானது 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போகி திருநாள் பற்றி கொடுத்துருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னூல் நூற்பாலிருந்து பவநதி முனிவர் எழுதிய பாடல் வரிகளை இங்கே கொடுத்துருக்காங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் வந்துட்டு போக்கி. அதனால் தான் வந்துட்டு போகி திருநாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு மார்கழி மாதத்தின் இறுதி நாள் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் வந்துட்டு போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட திருநாள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா போகி திருநாள். ஓகேங்களா. மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொங்கல் திருநாள் வந்துட்டு பொங்கல் திருநாள் அன்றைக்கி எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தை மாதத்தின் முதல் நாள் வந்துட்டு பொங்கல் திருநாள் இல்லையா, அந்த நாளில் வந்துட்டு பொங்கல் நம்மளாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், எப்பவும் போல் புது பானையில் பொங்கல் வச்சு வெத்தலை பாக்கு படையல் வச்சு எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். ஸோ இதை வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்கோங்க. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள்.
பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்ற மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பதே மக்களின் நம்பிக்கையாகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி இந்த பொங்கல் திருநாளில் வந்துட்டு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வழிகளை வந்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா என்ன, திருவள்ளுவர் நாள் வந்துட்டு எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். தை முதல் நாளில் வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் வந்துட்டு திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா. மாட்டு பொங்கல் பற்றி கொடுத்துருக்காங்க. பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்துட்டு மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம் இல்லையா. மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடுகள் வந்துட்டு உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்ற சொல்லுக்கும் என்ன பொருள், செல்வம் என்று பொருளும் உண்டு அப்படிங்கிறத சொல்லி சொல்லியிருக்காங்க. உழவர்க்கும் உழவுக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, திருவள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்துட்டு திருவள்ளுவர் ஆண்டு எப்படி வந்துட்டு கணக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் கிமு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக இப்போதெல்லாம் வந்துட்டு பொது ஆண்டிற்கு முன் அப்படிங்கிறத வந்துட்டு பயன்படுத்தணும். 31 வந்துட்டு பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடும் நடைமுறை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். ஸோ திருவள்ளுவர் ஆண்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். நடைமுறை ஆண்டு இப்போ என்ன, 2023 இல்லையா. ஸோ அதன் கூட 31 வந்துட்டு கூட்டிக்கணும். அப்போ அதுதான் வந்துட்டு உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ என்ன, 4, 5, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா. இப்படி தான் வந்துட்டு கணக்கிடலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, மாட்டு பொங்கலோட மஞ்சு விரட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, காணும் பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்துட்டு காணும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா. இந்த நாளில் வந்துட்டு உற்றார் உணவினர் நண்பர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் அப்படிங்கிறத இந்த பொங்கல் திருவிழாவை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிறதுல பாக்ஸ் கட்டில் கொடுத்துருக்காங்க. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்துட்டுலாம் என்ன பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயரில் அறுவடை திருநாள், அதாவது பொங்கல் திருநாள் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா. ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி, ஓகேங்களா, மகர சங்கராந்திங்கிற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் பார்த்துட்டிங்கன்னா லோரி என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்துக்கு வந்துட்டு லாரியில் போனால் பஞ்சாப் மாநிலத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப் மாநிலம்னா லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தானுக்கு வந்துட்டு உத்தராயன் என்னும் பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் எவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அடுத்த லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, மனம் கவரும் மாமல்லபுரம். மாமல்லபுரத்தை பற்றினா ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சிற்பங்கள் எவ்வாறு அமைஞ்சிருக்கு, யாருடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டு இந்த சிற்பங்கள் எல்லாம் வந்துட்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கயல் அப்படிங்கிற சிறுமியும் ஒரு பல்லவ மன்னரும் ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிற மாதிரி இந்த கான்வர்சேஷன் இருக்கும். இவளுடைய பள்ளியில் வந்துட்டு சுற்றுலாத்தலம் வந்துட்டு மகாபலிபுரம் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி அந்த கயல் அப்படிங்கிற பொண்ணு கனவு கண்டிருப்பாள். ஸோ அதை பற்றின கான்வர்சேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கனவில் யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னராகிய நரசிம்மவர்மன் தான் வர்றாரு. ஸோ இந்த மாமல்லபுரம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டமைப்பு செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, பல்லவ மன்னருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு இந்த மாமல்லபுரம் கட்டமைப்பு செய்தது.
அந்த மன்னருடைய பெயர் நரசிம்மவர்மன். இவர் வந்துட்டு மறுப்போரில் சிறந்து விளங்கியவர். இவருக்கு மாமல்லன் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஓகேங்களா, மாமல்லன் அப்படிங்கிற பெயரை தான் இந்த ஊருக்கு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். அந்த ஊர் மருவி இப்போ வந்துட்டு மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அவர் வந்துட்டு ஒவ்வொரு சிற்பங்களாக விளக்கி சொல்லிட்டு வந்துட்டுருப்பார். ரதக்கோவில் அப்படின்னு சொல்லி எதனால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கேட்பா. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோவிலுக்கு வந்துட்டு ரதம், இது வந்துட்டு ரதம் போல் இருப்பதனால் இதனை ரதக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அடுத்து அங்கே இருக்கிற 5 ரதங்கள் இருக்கிறது, அதை வந்துட்டு 5 ரதங்கள் உள்ளதனால் அந்த இடத்திற்கு வந்துட்டு பஞ்ச பாண்டவர் ரதம் என்னும் பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். இந்த மாமல்லன் அதாவது நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 7 நூற்றாண்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் என 9 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில்கள், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை, குகை கோவில், புலி குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம் என 9 இடங்கள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிற்பக்கலை கூடம் வந்துட்டு எவ்வாறு கட்டமைப்பு செய்து கட்டமைப்பு செய்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அதற்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த நரசிம்மவர்மன் சொல்லுவான். அவர் தந்தையோடு வந்து இந்த கடற்கரைக்கு வந்திருப்பார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பாறை நிழல் வந்துட்டு இவருக்கு எப்படி தெரியும்னு பார்த்துட்டிங்கன்னா யானை போல் தெரியும். அதை நான் காமிச்சு இது யானை போல் தெரிகிறது அப்படின்னு சொல்லி அவர் தந்தையிடம் சொல்லியிருப்பார். அதற்கு அவருடைய தந்தை வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பாறைகள் ஒவ்வொரு குன்றையும் வந்துட்டு யானை போலவும் நந்தி போலவும் சிற்பமாக மாற்றிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதனால் தான் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு இவ்வாறு சிற்பக்கலை கூடமாக திகழ்வதற்கு காரணம் என நரசிம்மவர்மன் கூறுவார். எனக்கு முன்பு இந்த பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை நரசிம்மவர்மனுடைய தந்தை பெயர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா மகேந்திரவர்ம பல்லவர். ஓகேங்களா, இந்த சிற்பப்பணி வந்துட்டு அவர் காலத்தில் தான் வந்துட்டு தொடங்கியது. மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் தான் வந்துட்டு இந்த மாமல்லபுரத்தின் சிற்பப்பணி தொடங்கியது. என் காலம், என் மகன் காலம், என் பேரன் காலம் என 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை தான் இந்த சிற்பங்கள். ஓகேங்களா, 4 தலைமுறையாக இந்த சிற்பப்பணிகள் நடந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அடுத்து புடைப்பு சிற்பங்கள், அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற மாதிரி என்னென்ன சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னா ஒரு சைடு மட்டும் சிலைகள் தெரிவது போல் அமைக்கப்படுவது தான் புடைப்பு சிற்பங்கள். ஓகேங்களா, சிலைகள் அப்படின்னாலே இருபுறமும் தெரியும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சைடு மட்டுமே முகங்கள் தெரிவது போல் அமைக்கப்பட்ட சிற்பங்கள் தான் வந்துட்டு புடைப்பு சிற்பங்கள். அர்ஜுனன் தபசு என பெயர் பெறுவதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி இங்கே சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் வந்துட்டு இதனால் அர்ஜுனன் தபஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதனால் வந்துட்டு பக்ரீதன் தவம் என்றும் கூறுவர். ஓகேங்களா, அர்ஜுனன் தபஸுக்கு பக்ரீதன் தவம் என்றும் பெயரும் உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆகாய கங்கை அப்படிங்கிற ஒரு சிற்பப்பணி செஞ்சுருப்பாங்க, சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 பாறைகளுக்கு இடையில் வந்துட்டு நீர் வடிந்து போவது போல் அமைக்கப்பட்டிருக்கும். அது வந்துட்டு மழைக்காலங்களை பார்க்கும்போது அந்த பாறையில் நீர் வடிந்து செல்வதற்கான தடம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு தண்ணி வழியும் போது உண்மையாகவே நீர் வந்து வடிந்து வருவது போல் அந்த சிற்பம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்துட்டு அதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே போல் நிறைய சிற்பங்கள் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்கம், புலி, அன்னப்பறவை, உடும்பு என உயிர் உள்ளவை போல் செதுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். என்னென்ன வடிவமைப்புகள் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள் என சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். ஓகேங்களா, இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மாமல்லபுரம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மாமல்லபுரம் வந்துட்டு இப்போ மருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் என அழைக்கப்படுகிறது. மருவூர் பெயர்களும் வந்துட்டு எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கப்பட வேண்டிய
கேட்கப்பட்டுருக்க ஒரு க்வெஸ்சன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு, தெரிஞ்சுக்கோங்க. மறுவூர் பெயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாமல்லபுரம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டமைப்பு செஞ்சுருப்பாங்க, சிற்பக்கலை வடிவமைப்பில் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன, இந்த சிற்பக்கலை கூடங்கள் வந்துட்டு வடிவமைக்கப்பட்டதற்கான காரணங்கள், இவர் வந்துட்டு எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமல்லபுரத்தின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு இந்த டாப்பிக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.